எங்க ஊரு சமையல் ருசியின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியான காய்கறி எல்லாம் போட்ட குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாஸ்தா தான் எப்படி செய்யறது பார்க்க போறோம். ஆக்சுவலாக வந்து அதில் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப கிரன்ச்சியாக பண்ணலான் இருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, பாஸ்தா பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்க விட்டுட்ருக்கோம். நல்லா தண்ணி கொதிக்கணும். ஒரு 300 கிராம் அளவுக்கு பாஸ்தா எடுத்துருக்கோம். அதை அதில் சேர்த்துக்குவோம். அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். உங்களுக்கு பாஸ்தா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நாம் அதை வடிகட்டிக்கலாம். அதில் கொஞ்சமாக நம்ம பச்சை தண்ணி ஊற்றிக்குவோம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் உங்களுக்கு. அது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். அப்போ தான் உங்களுக்கு பாஸ்தா பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காகவும் ஒட்டாமலும் இருக்கும் உங்களுக்கு. பாஸ்தா பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி தான் சாஃப்டாக இருக்கணும். ரெண்டாக கட் ஆகிடணும் அப்படியே உங்களுக்கு. இப்போ நாம் பாஸ்தா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் கடாயில் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு காயெல்லாம் வதக்கிக்கலாம். அதுக்குள்ளே கிரேவி ரெடி பண்ணிக்குவோம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நாம் ஒரு 10 பல்லு போட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா வதக்கிக்குவோம். அடுத்து வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். 3 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்குறோன்னே அதில் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிக்குவோம். அடுத்து ஒரு 5 பீன்ஸ் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு கேரட் பொடியாக கட் பண்ணது. உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ சேர்த்துக்கலாம். பட்டாணி சேர்த்துக்கலாம், முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம், கொடமிளகாய் சேர்த்துக்கலாம். 2 காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். குழந்தைங்களுக்கு வந்து காயெல்லாம் பொரியல் பண்ணி கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பாஸ்தாவில் போட்டு கொடுத்தீங்கன்னா தெரியாமல் சேர்த்து சாப்பிட்ருவாங்க. காய் ஓரளவுக்கு வதங்கினோடனே 3 தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்குவோம். தக்காளி நம்ம கட் பண்ணியும் சேர்க்கலாம். இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தோம்னா உங்களுக்கு நல்லா கிரேவியாக கிடைக்கும் உங்களுக்கு பாஸ்தா. அதுக்காக அப்படி சேர்க்குறோம். நல்லா வதக்கிக்குவோம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக. நீங்கள் வேணால் ரெட் சில்லி சாஸ் வேணாலும் சேர்த்துக்குங்க. அதோட கலருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். மிளகாத்தூள் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா கடைசியாக நம்ம ஆரிகானோ சேர்த்துக்குவோம். இந்த ஆரிகானோ வந்துட்டு நம்ம வீட்டிலே செஞ்சது. நான் ஏற்கனவே இது போட்டிருக்கேன். இதோட வீடியோ வேணும்னா இதுக்கு கீழே கொடுக்குற போய் பார்த்துக்குங்க. அதோட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். பாஸ்தாவுக்கு வேகிறதுக்கு நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்து போட்டேன். இப்போ நாம வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ சூப்பரான பாஸ்தா ரெடி ஆயிட்டு. ஓகே, இப்போ நம்ம
அம்மா செஞ்ச இந்த கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ் நிறைஞ்ச இந்த பாஸ்தாவை தான் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கு, கொஞ்சம் ஸ்பைசி, இந்த வெஜிடபிள்ஸோட கிரன்ச்சினஸ்ஸு, இந்த மிளகு பொடியெல்லாம் போட்டிருக்கேன். அப்போனா அந்த காரத்துக்கு காரணம் வந்து மிளகு பொடி தான். ஸோ இது வந்து ரொம்ப நல்ல காரம், ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் காரம் அதிகமாக கம்மியாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் இன்றைக்கி சாப்பிட்டுருக்கேன். வேற என்ன, லஞ்சு கொடுக்கலாமா? லஞ்சு கொடுக்கலாம், பசங்களுக்கு வந்துட்டு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்தா மதியானமும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகேங்க. ஆக்சுவலாக அது வந்து மூணு வேலை நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் பசங்க சாப்பிடுவாங்க. பசங்கள்லாம் வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரியான பாஸ்தா ஐட்டமில் நீங்கள் வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் தாராளமாக. இது பீட்ரூட் ஆட் பண்ணிங்கன்னா இதோட கலரே சேஞ்ச் பண்ணியிருந்தோம், அது இன்னும் சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கலர். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? மறந்துடாமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, பை.